ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் வித் ஜலாதன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இன்ஸ்டாகிராமில் வெரிஃபிகேஷன் பேண்டேஜ், ஸோ அதாவது சொல்ல போனால் ப்ளூ டிக்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்டில் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓ கைஸ், வாங்க நம்ம வீடியோ பா. அது வீடியோக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி நீயே வரியா அப்படின்னு கேட்காதிங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வச்சு தான் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபை டிக்கை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம், ஸோ அப்படின்ற மாதிரி ஃபேக்கான வீடியோ போட்டு ஆடியன்ஸை வந்து வர வச்சு கிளிக் பைட்டுக்காக பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபேக் அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை டிக் வரும் அப்படின்றது உங்களுக்கு அந்த ஆள் ஆனப்பையே உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லணும்னு வச்சேன். ஸோ நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க, ஸோ ஏமாறாதீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்து. இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஐடி அதாவது இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே கைஸ், வாங்க நம்ம இவ்வளோ போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்க அந்த த்ரீ லைன் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ லைன் இருக்கும், ஸோ மோர் ஆப்ஷன். ஸோ அந்த த்ரீ லைனை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணால் செட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஆட்ஸ் கீழே வந்து அக்கௌண்ட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ணி நான் உள்ள வந்தேன், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். ரிக்வஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரிக்வஸ்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கிளிக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்துச்சு அப்ளை ஃபார் இன்ஸ்டாகிராம் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது, அங்கே இந்த ப்ளூ டிக் கூட இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா நம்மளோட யூசர் நேம், நம்ம இன்ஸ்டாகிராமில் என்ன யூசர் நேம் வச்சிருக்கோ அதை வந்து போடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் நேம், நம்மளோட ஒரிஜினல் ஃபுல் நேம் போட்டுருணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட் டைப். ஸோ டாக்குமெண்ட் டைப்னால் நம்மளோட ப்ரூஃப் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கலாம். சப்போஸ் இதில் நான் கிளிக் பண்ணாலே தெரியும். ஸோ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், இல்லை பாஸ்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேஷனல் ஐடென்டி கார்டு, ஸோ இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஃபுல் நேமில் போட்டுருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்னன்னா நம்ம என்ன கேட்டகரி அப்படின்றது கேட்குறாங்க. நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா, இல்லை வந்து மியூசிக்கனா, என்டர்டைன்மெண்ட்டாக, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேட்குறாங்க. ஸோ இதான் வந்து ஸ்டெப் 2. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரி நம்ம வந்து போட்டுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரி, நம்ம என்ன கண்ட்ரி, இந்தியா. ஸோ அதனால் இந்தியா போட்டுருணும். அண்ட் மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனல் தான் கைஸ். ஸோ இந்த ஜஸ்ட்டு இந்த கண்ட்ரி வரைக்கும் நீங்கள் போட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இன்ஸ்டாகிராமு. அண்ட் நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது எல்லாமே ஆப்ஷனல் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம போட்டாலும் போடலாம், போடலாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ ஆப்ஷனல் எல்லாமே நம்ம வந்து விட்டுடலாம், ஜஸ்ட் இந்த கண்ட்ரி வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணாலே போதும். ஸோ ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணால் 30 டேஸில் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா, ஸோ நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.